வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நைட்டு வச்ச இட்லி இருக்குது பாருங்களா, அது உப்புமா பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன தேவைப்பொருள்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லியை நல்லா ஊற்றுட்டு முட்டை, நாலு முட்டை எடுத்திருக்கேன், ஜீரகம், கடுகு, கேரட் துருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, கொடமிளகா, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், எல்லாத்தையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். ஜீரகம் அதையும் போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு ஜீரம் நல்லா பொரியும். அதனால் இப்போ பொரிய வச்சுக்கலாம். நான் பத்து இட்லி எடுத்திருக்கேன், பத்து இட்லிக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பத்து வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் தான் கருவேப்பிலை போடணும். அவர் கொத்து கருவேப்பிலை காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும், இப்படி இருந்தால் போதும். அப்புறம் நான் வந்து சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போடுங்க, பெருசாக இருந்தால் ஒன்று போட்டால் போதும். நான் ஒரே தக்காளி தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடுறேன். வதங்கிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜ் இங்கே தான் போதும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி வைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் குடமிளகாவும் போட்டுக்கணும். ஒன்றை இவெல்லாம் வளர்க்கணும். இது நல்லா வதக்கும் போது நல்லா வாசனை போட்டு பண்ணும். இந்த ஸ்டேஜில் துருவி வச்ச கேரட், நான் ஒரு கேரட் எடுத்துருக்கேன். ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைனா போடுங்க கேரட், இல்லைனா வேண்டாம். நல்லா வதங்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ எல்லா சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் இப்போ ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கிட்டு இப்போ நாலு முட்டை சொன்ன பாருங்க, அந்த முட்டையை எப்படி ஊற்றணும். முட்டையை கலராதீங்க, அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுவே தண்டாலை வரும். இப்போ திருப்பி விடலாம். கலரை விட்டால் நல்லாயிருக்கும்.
எல்லாமே விட்டோம். இந்த ஸ்டேஜில் இப்போ சிம்மில் வச்சுருவோம். முட்டை இந்த அளவுக்கு வந்தால் போதும். போட்டுக்கணும். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுருவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லியை போட்டுடலாம். போட்டுட்டு கலர வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இப்படி இருக்கட்டும், நல்லா சூடாயிரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பரட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், மிளகுத்தூள் போடணும். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஒரு மூடி சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் பசங்களும் இதை தான் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. காய்கறியும் சாப்பிட மாட்டாங்க. இதை இதெல்லாம் நான் கேரட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், முட்டைலாம், அதெல்லாம் அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ கலர் எல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. என் பசங்க தான் கத்திக்கிட்டு இருக்குங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். என் பொண்ணு தான் அது, 2 இயர்ஸ் ஆகுது. அவன் ரொம்ப விருப்பமாக இதை சாப்பிடுவான். இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட இட்லி மிளகா அப்படி இருந்தால் கொஞ்சம் தூவிக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு, ரொம்பலாம் போடல. போட்டுட்டு கலரி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருங்க. நல்லா வாசனைக்கு கொத்தமல்லி இருந்தால் போடுங்க, இல்லை புதினா இருந்தாலும் போடுங்க, பரவாயில்ல. இட்லி மிளகா அப்படி போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறது முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெட் கலருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பண்ணுங்க, பெல் பட்டனையும் போடுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த சேனல், நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் ப்ளீஸ்.